தூத்துக்குடியில் காவல்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் வன்முறை குறித்த புகார்களை காவல்துறையினரிடம் தைரியமாக தெரிவிக்க விழிப்புணர்வு. தமிழகத்தில் கோவை, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் காரணமாக தற்கொலை செய்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பாலியல் வன்முறை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மில்லர்புரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் உள்ள மாணவிகளுக்கு காவல்துறை சார்பில் பாலியல் வன்கொடுமை குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி புறநகர் கூடுதல் கண்காணிப்பாளர் சந்தீப் கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளுக்கு பெண் குழந்தைகள் வன்கொடுமை போக்சோ சட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் மாணவிகள் தங்களுக்கு ஏற்படும் பாலியல் தொந்தரவு மற்றும் பல்வேறு சட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது மன தைரியத்துடன் காவல்துறையில் புகார் தெரிவிக்கலாம், போலீசார் தகுந்த பாதுகாப்புடன் குழந்தைகளின் எதிர்காலத்தை முன்னிறுத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். ஸோ இன்னைக்கு எஸ்பெஷலி அந்த கோயம்புத்தூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நான் நம்ம தூத்துக்குடி ரூரல் சப்டிவிஷனில் எல்லா ஸ்கூல்ஸ்லோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி கிளாஸஸ் 9th to 12th மேலே ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குமோ, நம்ம போக்ஸோ என்ன சட்டம் இருக்குமோ, எல்லா சட்ட பற்றி ரைட்ஸ் பற்றி அது ப்ராப்பராக சொல்லி, நெக்ஸ்ட்டு போலீஸ்கிட்ட வரதுக்கு ஒன்றும் பயமும் ஒன்றும் இல்லாமல் டைரெக்ட்லி தே கேன் கம் அனு சொல்லி அவருக்கு அவேர்னஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி செஷன். மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, போலீஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ், காவல்துறை சென்சிட்டிவாக இருக்காங்க, அண்ட் சில்ட்ரனும் சென்சிட்டிவ் தான். பட் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம சில்ட்ரனுக்கு ஒரு ஃபியராக இருக்கும். இப்போ போலீஸ்கிட்ட போனோன்னா நமக்கு நியாயம் கிடைக்குமா, போலீஸ்கிட்ட போனோன்னா நமக்கு உண்மையாக ஜஸ்டிஸ் கிடைக்குமா. ஸோ அந்த ஃபீலிங் டெவலப் பண்ணுறது, அந்த ஐஸ் பிரேக்கிங், இங்கிலீஷில் ஐஸ் அண்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம போலீஸ்க்கு அண்டு காவல் சில்ட்ரனுக்கு நடுவில் ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக பேசுங்க, ஃப்ரீயாக கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அண்டு ஷேமு கில்ட் இந்த ரெண்டுனால தான் மெனி ஆஃப் த டைம்ஸ் என்னென்னா, சில்ட்ரனு அவர் ப்ராப்ளம் சஃபர் பண்ண அப்புறம் அவர் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணோன்னா, இந்த மாதிரி ஷேமு கில்ட்டு அது ஏது இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ஷேமு கில்ட்டு யாருக்கு இருக்கணும், அந்த குற்றவாளிக்கு இருக்கணும், அந்த பெண்களுக்கு இல்லை இருக்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் ராணி வேல்நாச்சியார் இந்த மாதிரி நிறைய பிரேவ் விமன் இருக்காங்க. ஸோ அவரை பற்றி இவர் தெரிஞ்சுக்கணும், மோர் பிரேவாக தே ஷுட் கம் அவுட், வெளியே வந்த கம்ப்ளைண்ட் பண்ணி, அண்ட் தே ஷுட் டேக் இம்மிடியட் ஆக்ஷன். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி செஷன்ஸு. இப்போது இன்றைக்கி ஒரு ஸ்கூலு, பட் ஸ்லோவாக வில் கவர் ஆல் த ஸ்கூல்ஸ். நம்ம தூத்துக்குடி ரூரல் மாவட்டத்தில் எந்த ஸ்கூல்ஸ் இருக்குமோ வி வில் கவர் எவ்ரி திங். ஸோ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.